Good morning, students. How are you? How is your work going on? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் எல்லாரும் சுகமா சௌக்கியமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு செகண்ட் யூனிட்ல விசை வரைக்கும் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது பாடத்தை பொறுத்த வரைக்கும் விசை வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது இயக்கம். அதுக்கு விசை, விசையும் இயக்கமும் தான் பாடத்தோட தலைப்பு. நம்ம வந்து ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்காக கொடுக்கக்கூடிய தள்ளுதல் அல்லது எழுத்துற செயல் தான் விசைன்னு பார்த்தோம். அந்த விசையினால் பொருள் இயங்குகிறது. அந்த பொருள் வந்து எப்படி வேணாலும் இயங்கலாமா, எப்படி வேணாலும் இயங்கினா, ஒரு வரையறை இல்லாமல் இயங்கினேன்னா அது வந்து சரியான முறையாக இருக்காது. அப்போ நமக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா அந்த பொருள் இயக்கக்கூடியது வந்து முறையாக இருக்கணும். அப்போ அந்த இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்தினுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீ என்ன பண்ணுற, பென்சிலை வச்சு ஸ்கேலை வச்சு நோட்டில் கோடு போடுற, ஒரு ஸ்கேலை இந்த மாதிரி வச்சுட்டு, இந்த ஸ்கேலை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கோடு போடுற, இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கோடு போடுற, இது என்னது? இது நேர்கோட்டு இயக்கம். இங்கேருந்து இங்கே நேர் கூட தான் வந்திருக்கு, என் கை வந்து இங்கேருந்து இங்கே நேராக தான் வந்திருக்குது. இதுக்கு பேரே நேர் போட்டு இயக்கம். அடுத்தது காம்பஸ் வச்சு வட்டம் வரைகிற, இப்படி காம்பஸை வச்சுட்டு என்ன பண்ணுற, இந்த மாதிரி வட்டம் வரைகிற, இந்த மாதிரி காம்பஸ். காம்பஸ் தெரியும் இல்லையா உனக்கு? ஜாமெட்ரி பாக்ஸ் பார்த்துருக்கியா நீ, கணித உபகரண பெட்டி. அதில் இப்படி ரெண்டு ஊசி மாதிரி இருக்கும், அது ஒரு பக்கம் வந்து பென்சில் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நீ பார்த்துருக்கியா அந்த காம்பஸ் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்துப்பாரு, அதில் பென்சிலை ஃபிக்ஸ் பண்ணி இப்படி வட்டம் வரையிறது, இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வட்டம் வரையிறது, இந்த மாதிரி ஒரு கையில் பிடிச்சிட்டு இப்படி வட்டம் வரையிறது, அது என்ன இயக்கம்? வட்டம் இயக்கம். அடுத்தது இந்த பென்சிலை வந்து நீ இப்படி திரு ஷார்ப் பண்ணுவ பார்த்துருக்கியா, ட்விஸ்ட் பண்ணுவ பார்த்துருக்கியா, எப்படி பென்சிலை இதில் வச்சுட்டு மிஷினில் வச்சு அந்த ஷார்ப்னரில், அதுக்கு பேர் என்னன்னா வட்டம் இயக்கம். அடுத்ததுதான் குச்சி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கேல், இந்த ஸ்கேலை எப்படி பண்ணுறேன், இது ஒரு வகையான இயக்கம். அப்போ இயக்கங்கள்ல பல வகை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ரோட்ல நடந்து போறேன், ரோட்ல நான் நடந்து போறேன், அந்த இயக்கத்துக்கு என்ன பேர் அப்படின்னா நேர்கோட்டு இயக்கம். அந்த இயக்கத்துக்கு என்ன பேரு? நேர்கோட்டு இயக்கம். சரியா? இப்போ நான் ஒரு பாலை வேகமாக வீசுறேன், அது திரும்பி வருது செவுத்துல பட்டு, அதுக்கு என்னது? அது போயிட்டு வளைஞ்சு வர்றதுனால அது வளைவு இயக்கம். போயிட்டு தன்னுடைய பாதையிலேருந்து இப்படி வளைஞ்சு வர்றதுனால அது வளைவு இயக்கம். அடுத்தது ஒரு குச்சியில் ஒரு கயிறை கட்டிட்டு அந்த கயிறோட முனையில் ஒரு கல்லை கட்டி இப்படியே சுழட்டுவோம். பார்த்துருக்கீங்களா இந்த திருவிழாலையெல்லாம் வந்து அந்த ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதில் நிறைய பொம்மைகள்லாம் வச்சு விற்பாங்க, அதில் மேலே வந்து கலர்கள்லாம் குச்சியில் தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு கல் ஒன்று கயிறில் கல்லை கட்டி இப்படி அப்படி பண்ணோம்னா அது என்ன ஆகும்? அந்த இயக்கத்துக்கு பேர் வட்டப்பாதை இயக்கம். இப்படியே தொடர்ந்து சுற்றும் போது அது இப்படி வட்டப்பாதையில் சுற்றும். ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்சியில் ஒரு நூலை கட்டியிருப்பாங்க, ஒரு கல் இருக்கும், அது என்ன ஆகும்? இந்த மாதிரி வட்டப்பாதையில் சுற்றக்கூடியது. இப்படி சுற்றினா இப்படி சுற்றும், இப்படி சுற்றினா இந்த மாதிரி எதிர்த்து திசையில் சுற்றும். அடுத்ததா சுழற்சி இயக்கம். சுழற்சி இயக்கம்னா பம்பரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இப்போல்லாம் வீட்டில் பம்பரம் விளையாடுவீங்க இல்லையா, அந்த பம்பரம் சுற்றக்கூடிய இயக்கம். அடுத்தது அலை இயக்கம். தனி ஊசல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இடத்துல ஒரு மேலே ஒரு சட்டம் இருக்கும், அதில் ஒரு கயிறை கட்டி அந்த கையில் ஒரு கல்லை கட்டி விட்டுரும், அது குண்டை கட்டி விட்டுருவோம், அது இந்த பக்கம் எடுத்து விட்டுரும், இந்த பக்கம் வந்துட்டு இப்படி போயிட்டு திருப்பி விட்டுருவோம். இதுக்கு பேர் தனி ஊசல்னு சொல்றது. இது அலை இயக்கத்துக்கு உதாரணம். அடுத்ததா ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தெருவில் சந்தை கடைகளெல்லாம் மக்கள் எல்லாம் அங்கே இங்கேயும் போயிட்டு வருவாங்க இல்லையா, ஒரே நேராக போகாமல் அல்லது ஒரே வளைவாக போகாமல் அங்கே போவாங்க, அந்த கடைக்கு போவாங்க, இந்த கடைக்கு வருவாங்க, திருப்பி பைக் எடுக்க வருவாங்க, அந்த மாதிரி இயக்கம் வந்து ஒழுங்கற்ற இயக்கம். அப்போது நேர்கோட்டு இயக்கத்திற்கு மனிதன் ஒரே நேர்கோட்டில் நடந்து செல்வது, வளைவு இயக்கத்திற்கு செவத்தில் பட்ட பந்து திரும்பி வர்றது, வட்டப்பாதை இயக்கத்திற்கு ஒரு கல்ல கயிறில் கட்டி ஒரு குச்சியில் அந்த குச்சியை சுழற்றுறது, சுழற்சி இயக்கத்திற்கு பம்பரம், அது உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான், அலை இயக்கத்திற்கு தனி ஊசல். தனி ஊசல்ங்கிறது ஒரு நூலில்
கல்லை கட்டிட்டு அந்த கல்லை இந்த பக்கமும் அந்த பக்கம் இப்படி எடுத்து விட்டோம்னா இப்படி வரும். இதுதான் அலைவியக்கம். அலைவியக்கம் ஒழுங்கர் வேகம்னா மனிதர்கள் அங்கும் இங்கும் பல முறை நடந்து போறது, கடத்தல்களெல்லாம் நடந்து போறது, இதுதான் பல வகையான இலக்கம். சரி, அதிவேக இயக்கமும் இருக்கு. இப்போ பெரிய டெம்பரான ஒரு ரப்பர் பேண்ட், எலாஸ்டிக் பேண்டு, நீங்க இடுப்புல எல்லாம் வந்து கட்டுவீங்க அந்த எலாஸ்டிக் பேண்டு, அந்த பேண்டை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு நடுவில் கட்டி விட்டால் வேகம் அலைவோம், பெல்ட் வந்து ரொம்ப வேகம் அலைவோம், அதுக்கு வந்து அதிவேக இயக்கம்னு சொல்கிறோம், அதிவேக இயக்கம்னு சொல்கிறோம். அப்போ நேர்கோட்டு இயக்கம், வளைவியக்கம், வட்டப்பாதை இயக்கம், சுழற்சி இயக்கம், அலைவியக்கம், ஒழுங்கற்ற இயக்கம் மற்றும் அதிவேக இயக்கம்னு இயக்கத்தில் இத்தனை வகைகள் இருக்குது. என்ன மிஸ், நம்ம ரெகுலராக செய்கிற வேலையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இதுதான் அறிவியல். அறிவியல் அப்படின்னாலே இதுதான். சரியா, அடுத்தது கால ஒழுங்கு இயக்கம் மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம். அதில் கால ஒழுங்கு இயக்கம் மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம், இப்போ கடிகாரம் இருக்கு வீட்டில், வால் கிளாக் வச்சுருக்கோம். வால் கிளாக் வந்து காலையிலேருந்து காலையில் அதாவது அதிகாலை 12 மணி அல்லது மத்தியானம் 12 மணிக்கு ஒரு இடத்துல இருந்தால் அது மறுபடியும் நைட்டு 12 மணிக்கு ஒரு ரவுண்டு வரும், நைட்டு 12 மணிலேருந்து திருப்பியும் ஒரு ரவுண்டு வரும். அந்த மாதிரி கரெக்டாக ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஒழுங்கா இயங்கிறதுக்கு பேர் ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கு இயக்கம். அதே மாதிரி அலை, கடல் அலை அல்லது ஒரு பெரிய தொட்டியில் தண்ணி இருக்குது, ஒரு கல் எடுத்து போடுவீங்க, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இப்படி 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 ஒரே மாதிரி வட்டமாக இயங்கும். அது ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு ஒரு குறிப்பிட்ட தொலைவி அந்த அலை கடந்து செல்லும். அடுத்தது பந்து, இப்போ நீ பால் இப்படி போடுற, வேகமாக போடுற, அது மேலே 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 கிளி மேலே கிளி ஒரே மாதிரி பந்து போடுவோம். அடுத்தது புவி நிலவு இயக்கம், பூமியானது பூமியை நிலவு சுற்றி வரக்கூடிய இயக்கம் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இவைகளுக்கு கால ஒழுங்கு இயக்கம், ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு குறிப்பிட்ட அளவு தான் போகும், அது பேர் கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கு இயக்கம். அடுத்தது கால ஒழுங்க, கால ஒழுங்கு இயக்கத்திலேயே கூட அலையும் சேர்ந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஆடி மாதம், ஆடி பேருக்கு ஆடி 18 வந்தது. பொதுவாக ஆடி மாதம்னாலே ஆடி மாதம் பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, தூரி மரத்தில் தூரி கட்டி விளையாடுவாங்க. அது என்ன காரணம், காற்று நல்லா இருக்கும் அப்போ அப்படின்றதுனால. அந்த தூரி கட்டி விளையாடும் போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இழுத்து அப்படியே அந்த பக்கம் விழும்போது கரெக்டாக போயிட்டு போகிறோம். அதில் அலைவு இயக்கமும் இருக்குது, இந்த மாதிரி அலைவு இயக்கமும் இருக்குது, அதே சமயம் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட தூரம் அலைவு. அப்போது இது கால ஒழுங்குமா இயக்கம் மற்றும் அலைவு இயக்கம். சரி, கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடி பறக்கிறது, அதுவே கொடி பறத்தல். இப்போ ஆகஸ்ட் 15 வருது, கொடி ஏற்றம் காலையில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், காற்று வேகம் அடிச்சு அது ஏகமாக அப்படி எப்படி அலையும், இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ தூரம் தான் பொருள் கிடையாது, எவ்வளோ மாறி மாறி இயக்கும், அதுக்கு பேர் கொடி பறத்தல் வந்து கால ஒழுங்கற்றது ஒரு உதாரணம். அடுத்தது மெதுவான இயக்கம் மற்றும் வேகமான இயக்கம், அது என்ன மெதுவான இயக்கம் மற்றும் வேகமான இயக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் காற்று கம்மியாக இருக்கும், இப்போ காற்று கம்மியாக இருக்கும்போது செடி கொடிகள் வந்து மெதுவாக அசையும். இப்போ இதே இந்த ஆடி மாதத்தில் வந்து கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்குது, உடனே என்னாகும், வேகமாக அலையும். அப்போது அதே மரம் தான், அதே இலை தான், அதே கிளை தான், ஆனால் ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு ஒரு மாதிரி இயங்குது. இதே இந்த சூறாவளி காற்று வருது, டக்குன்னு வேகமாக அசைஞ்சு மரம் சாஞ்சிடும். அப்போது காற்றில் அசையக்கூடிய மரம் வந்து வேகமான இயக்கத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம். அது மெதுவாக காற்றடிக்கும் போது மெதுவாக அசையும், கொஞ்சம் காற்று அதிகமாச்சா வேகமாக அசையும், ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அது என்ன ஆயிரும், ஒடிஞ்சு விழுந்துடும், அது வேகமான இயக்கம். அடுத்தது மிதிவண்டி, இப்போ நீ சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன், வீட்டில் எடுக்கிறேன், இப்போ நான் காலையில் பைக் எடுக்கிறேன், எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுவேன், கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 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 200 மீட்டர் 300 மீட்டர் வரைக்கும் மெதுவாக போவேன், அப்புறம் கொஞ்சம் வேகமாக போவேன், அப்புறம் எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக முழுக்குவேன். அப்போது இது வந்து எப்படி இருக்குது, ஒழுங்கற்ற இயக்கம். இது வந்து ஆரம்பிக்கும் போது மெதுவாக இருக்கும், கொஞ்சம் 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 வாங்கும்போது வேகமான இயக்கமாக இருக்கும். அப்போ மெதுவான இயக்கத்தில் துவங்கி வேகமான இடத்துல போயிடும். சரி, அப்போ வேகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸ்பீடு வேகம் என்பது ஓரளவு காலத்தில் அந்த துகள் கடந்த தொலைவு. ஓரளவு காலத்தில் துகள் கடந்த தொலைவை வேகம் என்கிறோம். வேகம் என்றால் என்ன? ஓரளவு காலத்தில் துகள் கடந்த தொலைவை வேகம் என்கிறோம். ஓகேவா? வேகத்தின் அளவு மீட்டர் பை வினாடி. ஏன்னா தொலைவுங்கிறது மீட்டர், டி காலங்கிறது வினாடி, மீட்டர் பை வினாடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10 மீட்டர் தொலைவை 5 வினாடிகள் கடக்கிறேன். 10 மீட்டர் தொலைவு இங்கிருந்து எனக்கு இப்போ இது வந்து சிஎஸ் லேபு, இங்கேருந்து நான் பைப்புக்கு போகிறேன். 10 மீட்டர் இருக்கு, எனக்கு 10 மீட்டர் தூரம் இருக்குது. அந்த 10 மீட்டர் தூரத்தை சேர்த்து 1, 2, 3, 4, 5 வினாடியில் நான் போயிடுறேன். 10 மீட்டர் தூரத்துக்கு போயிடுறேன். அப்போது ஏன்னா என்னுடைய வேகம் என்ன? 10/2 = 5. 10/5 = 2. அப்போது என்னுடைய வேகம் 2 மீட்டர் பை வினாடி. சரியா? சரி, இப்போது நமக்கு தெரிஞ்சு போச்சு இது இந்த ஃபார்முலா. சப்போஸ் நான் எவ்வளோ தூரம் கடந்துருக்கிறேன், நான் வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கேன். அப்போ நான் எவ்வளோ தூரம் போயிருக்கேன்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வண்டியை முறுக்கிறேன், எங்கேருந்து வீட்டிலேருந்து வண்டியை முறுக்கிறேன். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் காட்டும், 40 கிலோமீட்டர் ஸ்பீடு காட்டும், 40 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு காட்டும் எனக்கு. சரி, இப்போ நான் வந்து ஸ்கூலில் இருந்து வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். அந்த தொலைவு டிஈக்குள்ள எனக்கு தெரியாது. டைம் எவ்வளோ எடுத்துருக்கிறேன்? 20 வினாடி எடுத்துக்கிறேன் இதுக்கு வர்றதுக்கு. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா என்ன? S = d/t. S-ங்கிறது என்ன? நமக்கு S-ங்கிறது வேகம், T-ங்கிறது வினாடி. அப்போ 40/20, 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் போயிருக்கேன். எனக்கு என்ன தெரியாது? D தெரியாது. அப்போ D = என்ன? இது ரெண்டையும் பெருக்கணும். 40/20 = d. நான் 800 மீட்டர் தொலைவு நான் போயிருக்கேன். எங்க வீட்டுக்கு ஸ்கூலுக்கும் 800 மீட்டர் தொலைவு. அப்போ வேகம் S = என்ன அப்படின்னா D/t. தொலைவு D = S/d. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இப்ப நான் உங்களுக்கு இதிலே கேள்விகள் கொடுக்கிறேன். இயக்கத்தின் வகைகள் யாவை? ஒண்ணு, இயக்கத்தின் வகைகள் யாவை? ரெண்டு, வேகம் வரையறை. ரெண்டு கேள்விகளுக்கு மட்டும் நீ விடை எழுதி அனுப்பினா போதும். பாருங்க, இயக்கத்தின் வகைகள் யாவை, வேகம் வரையறு. ஓகேவா?